அண்ணா ஒரு சாத்து குடி ஜூஸ். ப்ரோ நீங்க டைரக்டர் சதீஷ் தானே? ப்ரோ என் இன்ஸ்பிரேஷன் ரோல் மாடல் எல்லாமே நீங்க தான் ப்ரோ. உங்க பெரிய ஃபேன் ப்ரோ நான். தேங்க்யூமா, தேங்க்யூ. ப்ரோ நீங்க டைரக்டர் ஆனதுக்கு யார் காரணம்? உங்க இன்ஸ்பிரேஷன் யார் ப்ரோ? என்னோட இன்ஸ்பிரேஷன் ரோல் மாடல் எல்லாமே அப்பா தான். ஆனால் இப்போ ஒரு உயிரோட இல்லை. என்ன ப்ரோ சொல்றீங்க? உண்மைதான். இப்போ பார்க்குற டைரக்டர் சதீஷ்கும் பழைய சதீஷ்கும் நிறையவே வித்தியாசம் இருக்கு. உன்ன மாதிரி ஏஜில் எனக்கு மெச்சூரிட்டியே கிடையாது. ரொம்ப விளையாட்டுத்தனமாக ஜாலியாக தான் இருப்பேன். என்னோட ஸ்கூல் லைஃப்பில் கொஞ்சம் படிப்பேன், அதனால் இன்ஜினியரிங் சூஸ் பண்ணேன். ஆனால் அந்த இன்ஜினியரிங் எதுக்கு படித்தேன்னு இன்ன வரைக்கும் எனக்கு தெரியல. என்ன ப்ரோ சொல்கிறீங்க, நீங்களும் இன்ஜினியரிங் படிச்சிங்களா? ஆமாம், நானும் இன்ஜினியரிங் தான் படித்தேன். இன்ஜினியரிங் படிக்கும்போது எனக்கு சரியான ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது. அதனால் ஃபஸ்ட் இயர்லேயே ஃபஸ்ட் செம்லே 18 days காலேஜ் போகாமல் கண்டினியூவாக கட் பண்ண வெளில சுற்றிருக்கேன். ஒரு நாள் என் அப்பாவே என்னை வெளில பார்த்துட்டேன். ஆனால் வீட்டில் வந்து என்னை அடிக்கலை, வந்து அட்வைஸ் பண்ணார். நான் வந்து தமிழ் மொழியை தான் படித்தேன், அதனால் கிளாஸில் நடந்து எதுவுமே எனக்கு புரியல. ஆனால் தமிழ் மொழியை படித்த சில பேர் என் கூட படித்தாங்க. ஆனால் எனக்கு அந்த இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் தாழ்வு மனப்பான்மை அதிகமாக இருந்தது. இதை காரணமாக சொல்லி எங்கள் அப்பா மேலே கோவப்பட்டேன். ஒரு நாள் அவருக்கு எனக்கும் பெரிய ஆர்கியூமெண்ட் ஆகி அவர் என்னை அடிக்க கை வாங்கிட்டார். நான் அவரை பிடிச்சி தள்ளி விட்டேன். அதுக்கப்புறம் எங்கள் அப்பாவோட கொஞ்ச நாள் நான் பேசவே இல்லை. அப்புறம் அவருக்கு ஏற்கனவே ஹார்ட் அட்டாக் வேறு இருந்தது. பத்தாவதுக்கு நானும் அவரை ரொம்ப காயப்படுத்திட்டேன். ஒரு நாள் அவர் தூக்கத்திலேயே ஹார்ட் அட்டாகில் அவர் இறந்துட்டார். என்னோட விளையாட்டு தடவும் அதை பொறுப்புள்ள தான் அவரோட வருத்து காரணம். இப்போ என்கிட்ட எல்லாமே இருக்கு, நிறைய இருக்கு. அதை பார்க்கறதுக்கு என்னோட அப்பா இல்லை. ப்ரோ ப்ரோ அழாதீங்க ப்ரோ. அவர் எப்போதுமே எனக்கு காட்ஃபாதர் தான்.